நாடாளுமன்றத்தில் விவாதிக்கும் விஷயங்கள் குறித்து உறுப்பினர்கள் ஆழ்ந்த அறிவை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு அறிவுறுத்தல். தேர்தல் விளம்பரங்கள் தொடர்பாக அனைத்து கட்சிகளுக்கும் சம வாய்ப்பை வழங்க வேண்டும். தலைமை செயலாளர்களுக்கு தேர்தல் ஆணையம் கடிதம். சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் கருத்துக் கணிப்புகளை பொய்யாக்கும் வகையில் இருக்கும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. திமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின். அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 4000 ரூபாய் நிவாரணம், பால் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளன. மியான்மரில் ஜனநாயக ஆட்சியை ஏற்படுத்த வலியுறுத்தி தொடரும் போராட்டம். துப்பாக்கிச் சூட்டில் மேலும் 8 பேர் உயிரிழப்பு. இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி அகமதாபாத்தில் இன்று நடைபெறுகிறது.